ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒர்க் பிளேஸில் சோஷியல் நெட்வொர்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மித்த பர்சன் கூட ஒரு கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதோ அல்லது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ, மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு நம்ம மைண்ட் செட் மாதிரியே இருக்கிற மித்த இண்டிவிஜுவல்ஸாகவும் இருக்கலாம். அவங்க கூட ஒரு கொலாபரேஷனில் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷனில் மெயின்டைன் பண்ணுறது தான் சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது எஸ்என்எஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க, சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு இண்டிவிஜுவலுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பேக்ரவுண்டு, இதை பற்றின விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணும்போது அதே மாதிரியான இன்ட்ரெஸ்டுடைய மித்த பர்சனை மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறதை இன்டர்நெட் பேஸ்டு சோஷியல் மீடியா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு உண்டான ஃபேமிலி, அவங்களுக்கு அவங்க சிமிலர் தாட் ப்ராசஸ் உடைய கலீக்ஸ், கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறத சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், கிளப் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் பிளேஸில் இருக்குது, இந்த ஒர்க் பிளேஸ் சினாரியோ வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கா, அல்லது அதனுடைய எட்டிக்கெட் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கிறவங்க சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸில் இருக்கும்போது அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் மீடியா இருக்குதுங்க. இப்போ சோஷியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஃபேஸ்புக், லிங்க்டின், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இப்போ இது போக புக் மார்க்கிங் சைட்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃப்ளிப் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இது போக மீடியா ஷேரிங் சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மைக்ரோ பிளாகிங்னு இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது, சோஷியல் ரிவ்யூ சைட் இருக்குது, கம்யூனிட்டி சார்ந்த பிளாகும் சில இருக்குது. இதெல்லாமே சோஷியல் மீடியா தான். இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ இப்போ உள்ள அஃபீஷியல் என்விரான்மெண்ட் படி இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா எல்லா விதமான கம்யூனிகேஷனும் இந்த இன்டர்நெட்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பீப்புளுமே இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்க்கு இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணால் கூட சரி, உங்களோட கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, நிறைய விதத்தில் பீப்புளை ரெக்ரூட் பண்ண நினச்சாலும் சரி, அல்லது உங்களோட ஸ்கில்ஸ் சார்ந்த ஜாப் தேட நினச்சாலும் சரி, அது ரிலேட்டடாக இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு பவர்ஃபுல் கிட், ஒரு டூல் கிட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து இப்போ உள்ள யங் ஜெனரேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டான பீப்புள் இருக்காங்க இல்லையா, இன்ட்ரெஸ்டோடு இருக்கிற யங் ஜெனரேஷன் பீப்புள், அவங்களுடைய மைண்டை வந்து ஈஸியாக, அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ் தான். இது மூலமா அவங்க வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்க முடியுது, நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஈவெண்ட்ஸு, நிறைய ஒப்பீனியன்ஸை வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. இப்போ ஒரு ஃபேஸ்புக்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து இப்போ தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதில் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து அதை பார்க்குறாங்க, அதில் அவங்களுடைய விஷயங்களை அதில் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா. இதெல்லாமே சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் சில பெனிஃபிட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம மெயினாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அப்படின்னா ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டா, சரிதான், அப்புறம் யூடியூப், அப்புறம் கிளப் ஹவுஸ், இந்த மாதிரிலாம், இது மாதிரி இதை விட நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா இருக்குது. பட் இது எல்லாமே ஹைலைட்டிங் அண்ட் மோஸ்ட் ஆக்சஸிங் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டாக நம்ம இப்போ பார்க்க முடியுது. இப்போ எதுக்காக இப்போ உள்ள ஜெனரேஷன் பீப்புள் இந்த சோஷியல் மீடியா மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க அப்படின்னா, மெயின் கான்செப்ட் தன்னுடைய ஐடென்டிட்டியை நிலைநாட்டுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு ஒன் ஐடென்டிட்டி, அப்புறம் செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா கான்வர்சேஷன், அந்த பர்சன் கூட தாங்க நினைக்கிற, அதாவது அந்த இண்டிவிஜுவல் நினைக்கிற விஷயங்களை கான்வர்ஸ் பண்ணுறதுக்கும், அல்லது தன்னுடைய ஒப்பீனியனை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கும், நான் இருக்கிறேன்ப்பா, நானும் இருக்கிறேன் இந்த சோஷியல் மீடியாவில்
அப்படிங்கிற காட்டுறதுக்கும் தன்னுடைய ப்ரெசன்ஸை காட்டுறதுக்கும், அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப், அப்புறம் தன்னுடைய ரெப்புடேஷன், நாங்கள் வந்து இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறேன், நான் இந்த மீடியா யூஸ் பண்ணுறேன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும், அப்புறம் அந்த சிமிலர் தாட்ஸ் உள்ள பீப்புளோட ஒரு குரூப்பில் இருக்க நினைப்பாங்க. இதெல்லாம் சோஷியல் நெட்ஒர்க்கிங்குடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ டெய்லி லைஃப்பில் இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பர்சனுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் மட்டும் கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் லைஃப்க்குமே இந்த சோஷியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பீப்புளுடைய காண்டாக்ட் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த பீப்புள் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற மாதிரி தான்ப்பா, சிம்பிள் ஒரு நைஃப் மாதிரி தான். அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூசேஜுக்கும் அதை கொண்டு வரலாம். அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா அது வந்து நம்ம லைஃப்பை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, அந்த சோஷியல் மீடியாவில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒர்க் பிளேஸில் இருக்கிற பர்சன் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சில எட்டிக்கேட் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ இப்போ ஒர்க் பிளேஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா மீடியா பாலிசி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், செப்பரேட் பர்சனல் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொஃபஷனுக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை ப்ரொஃபஷனுடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை வந்து எந்த ஒரு கம்பெனியும் அக்செப்ட் பண்ணாது. அப்படி நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் தனியாக ப்ரொஃபஷனல் தனியாங்கிறத மெயின்டைன் பண்ணி காட்டுங்க, அல்லது ப்ரொஃபஷன் அதில் இன்க்ளூட் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஷன் வெர்சஸ் பர்சனல் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ உங்கள் கம்பெனியில் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் டூ இக்னோர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது யூஸ் டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2-3 times திங்க் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். சரிதானா, நீங்களா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து உங்களோட ப்ரொஃபஷனை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அப்படி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. பெட்டர் அந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குமாங்கிறத அங்கே இருக்கிற சீனியர் பீப்புள் கூட பெட்டர் கன்சல்ட் பண்ணிடுங்கிறது ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா இதெல்லாமே அந்த சோஷியல் மீடியா பாலிசியை வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒர்க் பிளேஸில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பாங்கிறத அங்கே உள்ள சீனியர் பீப்புள் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே ரிவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷன் பீப்புள் வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு இப்போதைக்கு இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். நாங்கள் எல்லாமே அதிலே நாங்கள் கொலாபரேட் பண்ணுறோம், ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுறோம், எங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் சால்வ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 82% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டு தான், பட் அதுலேயுமே சில விஷயங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எட்டிக்கெட், அதில் ஃபாலோ பண்ணுற ஒரு திங்ஸ் எப்படிலாம் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரொமோஷனல் சைட் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட போய்ட்டு என் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்க, அதில் அந்த உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் போய்ட்டு உங்களுடைய ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஹேஷ்டேக்லாம் போடுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா, இப்போ உங்கள் காம்படிட்டர் இருக்காரு அப்படின்னா அவங்க கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கு அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுங்க. இதெல்லாமே சோஷியல் மீடியாவுடைய எட்டிக்கெட்டாக நம்ம பார்க்க முடியுது. எட்டிக்கெட் அப்படின்னா ஒரு குட் ரூல்ஸ், ஒரு குட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிதானா, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நல்ல ரீசனாக இருந்தது அப்படின்னா நல்ல டைரெக்டாகவே மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டூஸாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மித்த பீப்புளுடைய ஒர்க்குக்கும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், அதுக்காக அவங்க இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இதே மாதிரி கேங்காக சேர்ந்துட்டு மித்தவங்களை நக்கல் பண்ணுறது, அவங்கள புல்லி பண்ணுறதெல்லாம் கூடாது. இதெல்லாம் சோஷியல் மீடியா எட்டிக்கெட்குள்ளே வராது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா, அப்புறம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அப்புறம் உங்களுடைய கண்ட்ரோலை மீறி தப்பான விஷயத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்ல நினைக்கிறாங்க.
ஏன்னா இந்த டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டில் உங்களுடைய பர்சனல் அப்புறம் ப்ரொஃபஷனல் ரெப்புடேஷனை அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகி தான் இருக்கும் இல்லையா. அதுக்குன்னு சில, அதாவது அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது மேட்டர் இல்லை, அதை ஹேண்டில் பண்ணுற நபருக்குன்னு சில ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது how we are handling the platform, அதாவது சோஷியல் பிளாட்ஃபார்மை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறத காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமான எட்டிக்வெட்ஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுங்கள், அது முக்கியமான விஷயந்தான். ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம், டிஸ்அக்ரிமெண்ட்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மித்தவங்களுடைய ப்ரைவசியையும் கொஞ்சம் மதிக்க நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அண்ட் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஃபேண்டசி லைஃப் போகக்கூடாது, நம்ம ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கொஞ்சம் எத்திக்கலோட எத்திக்ஸோடு இருங்க அப்படிங்கிறத பாயிண்ட்டு இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங்கோடைய எட்டிக்கெட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இந்த சோஷியல் நெட்வொர்க் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் என்னென்னா எந்த சோஷியல் நெட்வொர்க்குமே கேரண்டி பண்ணுறது கிடையாது. நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷன் லைக் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ண உங்களுடைய பார்ட்ஸ் எல்லாம், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக பாதுகாக்கப்படும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட ஹேக் ஆகிடுது, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சான்சஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ப்ரைவேசியாக, அதாவது ரொம்ப ப்ரைவேட்டாக கன்சிடர் பண்ணுற டீட்டெயில்ஸை ஆட் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ஒர்க் பிளேஸ் அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் அதை ஹேண்டில் பண்ணுற இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது எதெல்லாம் லீட் ஆகும் அப்படின்னா, உங்களோட ஐடென்டிட்டி திருடப்படும், உங்களை பற்றி தப்பான விஷயங்கள் சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் ப்ராப்ளமில் மாட்டி அதை மீண்டு வர்றது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் ஆயிரும் இல்லையா. அப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணப்படலாம், அல்லது நீங்கள் சில கம்பெனிஸ் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பீங்க அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் திருடப்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க், அதாவது சோஷியல் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிறது சில பிஸ்னஸ் த்ரெட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ராசஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்னா, சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே விதமான பாஸ்வேர்டு வந்து எல்லா சோஷியல் நெட்வொர்க்கும் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ சோஷியல் நெட்வொர்க்கில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து திருடப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, சிமிலரான பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது அதை லாக் அவுட் பண்ணாமல் வந்திருப்பாங்க, அல்லது ஏன்னா எந்த ஒரு செகண்ட் திங்கிங் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்ன அப்படின்னா அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்றது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். அல்லது சைமல்டேனியஸ் உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த இன்டர்நெட்டில் வந்து, அதாவது இந்த ஆன்லைனில் வந்து நிறைய இன்டர்நெட் ஃப்ராட்ஸ் இருக்காங்க, சைபர் கிரிமினல் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆன்லைன் ப்ரிடேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுடைய ப்ரைவசியை வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுற பர்சனுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த செக்யூரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணப்பட்டுரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வைங்க, மற்ற எல்லாத்தையுமே ஆன்லைனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உங்களுடைய இமேஜே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது உங்களுடைய டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா யாராவது திருடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் திருடிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹோல் வெப்சைட்டே வந்து ஹேக் பண்ணப்படுது, அப்புறம் அதில் ஹோல் நெட்வொர்க்கிங் சிஸ்டமே ஹேக் பண்ணப்படுது, அதெல்லாம் ஹேக் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இந்த காம்போனன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பட் முக்கியம், ரொம்ப முக்கியம்னு சொல்கிறத அதில் ஆட் பண்ண தேவையில்லைங்கிறது தான் பாயிண்ட்டே.
ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் வந்து அது சோஷியல் நெட்ஒர்க்கிங் இல்லாத நபர் யாருமே கிடையாது. ஈவன் கிட்ஸ் சோஷியல் நெட்ஒர்க்கில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எட்டிக்கெட்ஸ் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தெரியணும். அதே மாதிரி அதை எப்படி ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியோட அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ், எது முக்கியம் எது தேவையில்லை, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அதை அப்லோட் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. மோரோவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் நிறைய அதில் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அண்ட் தெரியாத நபர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதை சோஷியல் நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.